அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. தர்மபுரி நகராட்சியுடன் இலக்கியம்பட்டி ஊராட்சியை இணைக்க முற்படும் ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம். ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 25 தர்மபுரி ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. தமிழகத்தில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக பொய் மூட்டைகளை கட்டவிழ்த்துவிடும் ஸ்டாலினுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என காட்டம். ஸ்டாலின் முதல்வரான பின்னர் 2021 முதல் ஆகஸ்ட் 2024 வரை ஆண்டு வாரியாக போதைப்பொருள் பிடிபடுவது தொடர்ந்து அதிகரிப்பு. டிஜிபி அறிக்கையை சுட்டிக்காட்டி ஸ்டாலின் அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழக மக்களுக்கு எந்த திட்டங்களையுமே செய்யாமல் திமுக ஏமாற்றி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் சரமாரி குற்றச்சாட்டு. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக காணாமல் போகும் என காட்டமான விமர்சனம். இது ஃபைனல் மேட்ச் இல்ல அப்படின்னு சொன்னார், அவரே ஒத்துக்கிட்டார். அடுத்து வர தேர்தல் தான் உண்மையான தேர்தல். இல்லைன்னா அந்த வார்த்தையை குறிப்பிட வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த ஃபைனல் மேட்ச்ல நாம் தான் வெற்றி பெறுவோம், அதிமுக கட்சி தான் வெற்றி பெறும். விளையாட்டு ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த விளையாட்டு வெற்றியுடைய கோப்பையை அதிமுக தான் பெறும். கூட்டணி கட்சிகள் கைவிட்டுவிட்டால் திமுக சரிவை சந்திக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஆனால் தொண்டர்களின் இயக்கமான அதிமுக பெரிய கூட்டணியே இல்லாத போதும் தேர்தலில் வெற்றி பெற்று வருவதாக பெருமிதம். கூட்டணியை நம்பி இருக்கின்றார்கள். எப்பொழுது பார்த்தாலும் இந்த ஊடக நம்பர்களும் பத்திரிகை நம்பர்களும் வெளிப்படுத்துவது கூட்டணி பலமா இருக்குது, கூட்டணியின் நலமா இருக்குது அப்படின்னா அவி கட்சி பலம் இல்ல, திமுக பலம் இல்ல, கூட்டணி பலத்தை தான் திமுக நம்புகிறது. இந்த கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தன் மட்டை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறான், ஒவ்வொருத்தனா பிடிச்சி தொங்குவான், அதெல்லாம் ஒவ்வொருத்தனும் யாரு, கூட்டணி. கடைசியில திமுக காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்குது. அதுல கட்சியில நிறைய கூட்டணி தலைவர் இருக்கிறாங்க, கூட்டணி கட்சி இருக்குது, ஒரு 4-5 பேர் அந்த மட்டை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, கடைசியா காலை பிடிச்சி தொங்குவது திமுக. மேல இருக்கிற கை விட்டானா கீழே இருக்கிறவங்க கதி என்ன ஆகுது, தரையில தான் வந்து விழுவணும். அப்படித்தான் திமுக நிலை தற்போது நிலவுகிறது. மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சென்னையில் நடைபெற்ற பணிகள் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். ஆட்சிக்கு வந்தவுடன் சென்னையில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட மழைநீர் தேங்காது என ஸ்டாலின் காதில் பூ சுற்றியதாக அதிமுக பொதுச் செயலாளர் சரமாரி விமர்சனம். வெள்ளை அறிக்கை என்பது எனக்காக கேட்கல, நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம், அதனால கனமழை பெய்கின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் தேங்கிய வெள்ள நீர் வேகமாக வடிந்தது, அகற்றப்பட்டது. ஆனால் திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் கொஞ்சம் மழைக்கே தாக்கு பிடிக்கல. இது புயல் அல்ல, இது மழை தான் பெஞ்சது. இந்த மழைக்கே ஆங்காங்கே தண்ணி தேங்கி அதனால மக்கள் பாதிச்சாங்க. திமுக ஆட்சியில் காலாவதியான பேருந்துகளை இயக்கி வருவதால் ஆங்காங்கே பழுதாகி நிற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் முறையாக போராட்டம் நடத்தக்கூட அனுமதி தரப்படவில்லை என விமர்சனம். உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 15,000 புதிய பேருந்துகள் வந்து இயக்கணும். அவ்வப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு நாள் போதும், குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஒன்றா போதும் அந்த பேருந்தை மாற்றிடுவோம். ஆனால் திரு ஸ்டாலின் தலைமையிலே அமைக்கப்பட்ட அரசாங்கம் இன்றைக்கு அந்த காலக்கெடுலாம் முடிஞ்சு அந்த கிலோமீட்டர் தூரத்தையும் மிஞ்சி இயக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கங்கே பேருந்து நிற்கிது. மழை வருகின்ற பொழுது கொடை பிடிச்சிட்டு தான் நகர பேருந்தில் ஏறி போக முடியும். அப்படிப்பட்ட அவல நிலை தமிழகத்தில் நிலவிக்கிட்டு. அண்ணா திமுக சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், அரசு கண்டிச்சு அனுமதி கொடுக்கல, வெறும் பெஞ்சு மேலே ஏறி தான் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் நல்ல முடிவு எடுக்கப்படும். அதிமுக தலைமையில் மகத்தான கூட்டணி அமைந்து ஆட்சியை கைப்பற்றுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரை.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. வலிமையான கூட்டணி அமைப்போம், மக்களை சந்திப்போம், பெரும்பான்மை இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். அதிமுகவின் 53rd ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் காஞ்சிபுரத்தில் வருகின்ற 26rd நடைபெறும். அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. தாம்பரம் மாநகராட்சி கூட்டத்தில் கழிவுநீர் இறைக்க வைத்திருந்த மோட்டாரை மாநகராட்சி ஊழியர்கள் எடுத்துச் சென்றதை கண்டித்து கதறி எழுத திமுக பெண் கவுன்சிலரால் பரபரப்பு. ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் தன்னையும் தன் குடும்பத்தையும் சிலர் மிரட்டுவதாக கூட்டத்தில் பகிரங்க குற்றச்சாட்டு. சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவமனையில் எலிகளின் நடமாட்டத்தால் நோயாளிகள் அச்சம். சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவை போலவே எலியாரும் ஓடி ஒளிவதாக மக்கள் கிண்டல். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதி குப்பை மேடாகவும் சாக்கடையாகவும் காட்சியளிக்கும் பேரவலம். கடும் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று அச்சத்துடன் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் வியாபாரிகள். மழை நேரமும் குப்பையும் எந்த நேரமும் இங்கே தான் போடுறாங்க. வண்டியில் போடுறதே கிடையாது குப்பைங்க, எல்லாமே இங்கே தான் போட்டுடுறாங்க. மார்க்கெட்லேருந்து எடுத்தந்தாங்களும் இங்கே தான் கொட்டிடுறாங்க. ஆமாம், ரொம்ப அமகலம், கஷ்டமாக இருக்கும். அதில் தான் போகிறோம். இதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு யாருமே இல்லையே, முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதி குப்பை மேடான நிலையில் எங்கே சுத்தம் சுகாதாரம் என மைனாரிட்டி பாஜக அரசு, திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் கேள்வி. சிங்கார சென்னை என்று கூவியவர்கள் தூய்மை இந்தியா என கொண்டாடுபவர்களின் செயலற்ற ஆட்சியில் கோயம்பேடு மார்க்கெட் குப்பையான பேரவலம். சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் கலந்த மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் நோய் தொற்று ஏற்படும் என மக்கள் அச்சம். திறனற்ற நகராட்சி அதிகாரிகள் மழைநீர் வடிகால் பணியில் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் கடும் கண்டனம். சென்னையில் நீர்நிலைகள் அதிகளவு ஆக்கிரமிக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். வேளச்சேரியில் 75% நீர்நிலைகளும், அம்பத்தூர் ஏரி சுமார் 75%, ரெட்டேரி சுமார் 40% ஆக்கிரமிப்பு. ஒரு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்த வேளச்சேரி ஏரி தற்போது வெறும் 53 ஏக்கருக்கு குறைந்த அவலம். ஏரிக்குள் வீடுகளை கட்டிவிட்டு வீட்டுக்குள் மழைநீர் புகுந்துவிட்டதாக மக்கள் புலம்புவதாக வருண பகவான் காட்டம். காஞ்சிபுரம் அருகே சுகாதாரமற்ற குடிநீரை அருந்தியதால் 15க்கும் மேற்பட்டோர் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் பாதிப்பு. உள்ளாட்சியில் நல்லாட்சி என விளம்பரம் தேடும் ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு குடிநீர் தொட்டியை மூடாததால் பறவைகள் எச்சம் கலந்த குடிநீரை பருகியதால் மக்கள் மருத்துவமனையில் அனுமதி. நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் நீர்வளத்துறையும் வருவாய்த்துறையும் மாறி மாறி கடிதம் மூலம் குற்றம் சாட்டும் அவலம். சென்னை புழல் பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு ஆக்கிரமிப்புகளை வருவாய்த்துறையினர் அகற்றாததுதான் காரணம் என அமைச்சர் துரைமுருகனின் நீர்வளத்துறை குற்றச்சாட்டு. சென்னை சூளைமேட்டில் சேதமடைந்த தரைப்பாலத்துக்கு பதில் புதிய தரைப்பாலம் அமைக்க 2 மாதங்களுக்கு முன் அடிக்கல் நாட்டிய ஸ்டாலின் அரசு. இதுவரை புதிய தரைப்பாலம் கட்டும் பணிகள் துவங்கப்படாமல் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள தரைப்பாலத்தை கடந்து செல்லும் மக்கள். சென்னை பல்கலைக்கழகம் யுஜிசியின் முதல் தர அந்தஸ்தை பெற்ற பின்னரும் 100 கோடி ரூபாய் கூடுதல் மானிய நிதியை ஒதுக்காமல் மைனாரிட்டி பாஜக அரசு அராஜகம். மைனாரிட்டி அரசுடன் நல்ல உறவோ கள்ள உறவோ கொண்டுள்ள ஸ்டாலின் அரசு உயர்கல்வியில் விளையாடாமல் மானிய நிதியை கேட்டு பெற மாணவர்கள் கோரிக்கை. மனைவியின் பிரசவத்தை வீடியோ எடுத்து வெளியிட்ட யூடியூபர் இர்ஃபானால் மக்கள் அதிர்ச்சி.
திமுக ஆதரவாளர் என்றால் எந்த நிலை குற்றங்கள் செய்தாலும் கண்டுகொள்ளாத நிர்வாக திறனற்ற அரசாக ஸ்டாலின் ஆட்சி மாறிவிட்டதாக மக்கள் கடும் விமர்சனம். சென்னையில் ஆன்லைன் வர்த்தகம் என்ற மோசடியில் 14 கோடி ரூபாயை இழந்த தொழிலதிபர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரின் ஆழ்ந்த உறக்கத்தால் 500 மடங்கு லாபம் என்ற ஆசை வலையில் விழுந்து பணத்தை இழந்து நிற்கும் பரிதாபம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை பெண்கள் யாருக்குமே பாதுகாப்பில்லாத சூழல் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த இருவர் போக்சோவில் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை முகப்பேரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த மருத்துவர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வெளிமாநிலத்தில் இருந்து சென்னைக்கு போதை மாத்திரைகளை கடத்துவது அதிகரித்திருக்கும் நிலையில் சோதனை சாவடி போலீசார் ஆழ்ந்த உறக்கம். மயிலாப்பூர் காவல் மாவட்டம் முழுவதும் 39 குழுக்கள் அமைத்தும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க முடியாமல் திணறும் ஏவல் துறை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் சட்டவிரோதமாக பயிரிட்ட கஞ்சா செடிகள் பறிமுதல். கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயத்தை தொடர்ந்து சட்டவிரோத கஞ்சா விவசாயமும் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அருகே பெரும்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்திய போதை சிறுவன். பெரும்பாக்கம் பகுதியில் தலைவிரித்தாடும் கஞ்சா புழக்கத்தை போலீசார் கட்டுப்படுத்தவில்லை என அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு சாலையில் குடித்தண்ணீர் கேட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து துறைகளும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் வீரபாண்டியில் சாப்பிட்ட உணவிற்கு பணம் கேட்டதால் ஹோட்டல் உரிமையாளரை அரிவாளால் வெட்டிய பரபரப்பு காட்சி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிகளின் அராஜகத்தால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் வேதனை. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளிடம் மத பிரச்சாரம் செய்ததால் சர்ச்சை. புகைப்படம் மற்றும் வீடியோ ஆதாரங்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். இலங்கையில் இருந்து மிளகு இறக்குமதி செய்யப்படுவதால் இந்திய விவசாயிகள் கவலை. உள்நாட்டு மிளகு கொள்முதல் விலை வீழ்ச்சி கண்டுள்ளதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் அதிர்ச்சி.